நேயர்களுக்கு வணக்கம். பணம் எந்த ரூபத்திலே எந்த மார்க்கத்திலே வரும், அதிர்ஷ்டம் எந்த மார்க்கத்திலே வரும், இதற்கு எவ்வாறான கிரக அமைப்புகள் ஜாதகத்திலே இருக்க வேண்டும் என்ற விவரங்களை தொகுத்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த வீடியோ குறுகிய நேர வீடியோ. இதை நீங்கள் முழுமையாக பார்த்தால் நேயர்கள் பயனடைய முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முதலிலே பணம் எந்த மார்க்கத்திலே வரும் என்பதை பற்றி விளக்கி, அடுத்து இரண்டாவதாக அதிர்ஷ்டம் எந்த ரூபத்திலே வரும், எந்த மார்க்கத்தின் மூலமாக வரும், அதற்கு கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை விளக்கி உரையாற்றுகிறேன். பணம் தரும் இடங்கள் என்பது ஆங்கிலத்திலே சக்சீடண்ட் ஹவுசஸ் என்று சொல்லப்படுகிறது. அது நாலு இடங்கள் ஜாதகருக்கு பண வருமானத்தை தந்து கொண்டே இருக்கும். அந்த நாலு இடங்களுக்கும் தசாபுத்தி அந்தரகாலங்களிலே தான் பணம் கிடைக்கும் என்பது இல்லை. அது தினசரி வாழ்க்கையிலேயே அவ்வப்போது நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் அனுசரணையால் கிடைக்கக்கூடிய வருமானம். முதலிலே தனஸ்தானம், இரண்டாம் இடம், லக்கினத்திற்கு இரண்டாம் இடம், இரண்டாம் பாவகம் என்று சொல்லப்படும் அந்த இரண்டாம் பாகவம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம். குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தலைவர், குடும்ப தலைவரின் மனைவி, பிள்ளைகள், இவர்களால் சம்பாதிக்கும் குடும்ப வருமானம் இரண்டாம் இடத்தை தெரிவிக்கும். இந்த பணபரஸ்தானங்கள் இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே துவங்கி அடுத்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், மூன்றாவதாக எட்டாம் இடம், நாலாவது பதினோராவது இடம் ஆக நாலு பாவகங்கள் ராசிகள் ஜாதகருக்கு பணவருமானத்தை தந்து கொண்டே இருக்கும். அந்த இரண்டாவது ராசி, இரண்டாவது பாகம் குடும்ப ஸ்தானம், குடும்ப வருமானம் என்று சொன்னேன். அடுத்து ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமது முன்னோர்களை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம், ஜாதகரின் முற்பரப்பு கர்மாவை பற்றியும் தெரிவிக்கக்கூடிய இடம். முன்னோர்கள் சேமித்து வைத்த ஆஸ்திகள், சொத்துக்கள், பணம், நகைகள் ஜாதகருக்கு அது வருமானமாக கிடைக்கும். முன்னோர்கள் நிலம், வீடு போன்றவற்றை உருவாக்கி காலம் சென்றார்கள் என்றால் ஜாதகரின் முற்பரப்பு கர்மா நன்றாக இருக்கும் பட்சத்தில் அதன் மூலம் வரும் வருமானங்கள் ஜாதகருக்கு அவ்வப்போது கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், மறைவுஸ்தானம். எட்டாம் இடம் கெடுபலன்களை தரக்கூடியது. எட்டாம் அதிபதி கெடுப்பார், கெடுபலனை தருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எட்டாம் இடத்திலே பண வருமானத்தை பற்றிய விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மறைவுஸ்தானம் அல்லவா, எனவே மறைவான வழிகளிலே ஜாதகருக்கு பணவருமானத்தை தரும். அதற்கு யோகம் பலப்பட்டிருக்க வேண்டும். மறைவான வழிகளிலே என்பது பல விஷயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம், அது குதிரை பந்தயமாக இருக்கலாம், சீட்டாட்டமாக இருக்கலாம், அது சூதாக அமைந்தாலும்
அல்லது திடீர் அதிர்ஷ்டத்தாலே ஏதாவது ஒரு வருமானத்தை யாருக்கும் அறியாமலும், அடுத்து உறவினர்கள் யாராவது ஜாதகருக்கு உயில் எழுதி அதன் மூலம் தணம் பெறுவதையும், இன்சூரன்ஸ் காப்பீடு அல்லது பென்ஷன் அல்லது வரவேண்டிய நிலுவைப் பணங்கள் இவைகளெல்லாம் கூட மறைமுக வருமானத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த எட்டாம் இடம் அதை பற்றியும் சொல்லும். எனவே எட்டாம் இடத்து கிரகம் நன்றாக ஜாதகத்திலே அமைந்திருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு இவ்வாறான வருமானத்தை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தின் அதிகால சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவுஸ்தானம் என்பது மறைவான வழியிலே பிறருக்கு அறியாத வகையிலும் வருமானத்தை தரும். அடுத்து அறிந்தும் சில விஷயங்களிலே வருமானத்தை தரும். ஆக எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் என்றாலும் அதிலே பணவருமானத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பணபரஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து பதினோராம் இடம் என்பது அனைவருக்கும் தெரியும் லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். பதினோராம் இடம் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பதை போல ஜாதகர் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலும் அத்தனை விஷயங்களிலும் நல்ல வருமானத்தை, லாபத்தை, ஆதாயத்தை திரட்டி ஜாதகருக்கு பண வருமானத்தை தரும். ஆக இந்த நாலு இடங்களும் ஜாதகத்திலே நல்ல நிலையை பெற்றிருந்தால் சராசரியாக அந்த ஜாதகர் மாதந்தோறும் நல்ல வருவாயை ஈட்டிக் கொண்டே இருப்பார். இதுதான் பணபரஸ்தானங்களுடைய அமைப்பு. இந்த நாலு ஸ்தானங்களிலும் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும், சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இருக்க வேண்டும். சுபகிரகங்களான பணம் தரும் குருவும் சுக்கிரனும் பார்க்க வேண்டும். வியாபாரம் மூலமாக பணம் பெற வேண்டும் என்றால் புதன் பார்க்க வேண்டும். இவ்வாறான அமைப்புகளை ஜோதிட சாஸ்திரம் விளக்கியிருக்கிறது. அடுத்து அதிர்ஷ்டம் என்பது பொதுவாக இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், பதினோராம் இடம். இந்த இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் வளர்த்திருக்க வேண்டும், அப்போதுதான் கைக்கு பணம் வரும். இரண்டாம் இடம் தீதுபட்டால் பணம் வராது. எவ்வளவு கஷ்டங்கள் முயற்சிகள் செய்தாலும் கூட கைக்கு பணம் வந்து சேராது. இரண்டாம் இடம் நன்றாக இருந்தால் பண வருமானத்தை தரும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே அடுத்தது ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமல்ல, ஒரு ஜாதகரின் துணை யோகஸ்தானம். துணை யோகஸ்தானமான ஐந்தாம் இடம் ஒரு மூலத்திரிகோணம். அந்த மூலத்திரிகோணம் நன்று அமையப்பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு சுபகிரகங்கள் அங்கே குடியிருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும். அவர் செய்த புண்ணிய கர்மாக்களின் அடிப்படையிலே அதிர்ஷ்டங்களை அடிக்கடி அனுபவித்து கொண்டே இருப்பார். அடுத்து பதினோராம் இடம் என்பதுதான் பணம் தரும் இடம், லாபத்தையும் ஆதாயத்தையும். அந்த இடம் கெட்டு போகக்கூடாது, தீதுபடக்கூடாது, சூதுபடக்கூடாது. தீய கிரகங்களினுடைய பார்வை பதினொன்றுக்கு இருக்கக்கூடாது, சுப கிரகங்களின் பார்வை இருக்க வேண்டும். பதினொன்றாம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். திரிகோண ஸ்தானங்களிலேயோ கேந்திர ஸ்தானங்களிலேயோ பலம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறான அமைப்புகளை பெற்றிருக்கும் போது பாக்கியாதிபதி என்ற ஒன்பதாம் இடத்து யோகாதிபதி
நல்ல நிலை பெற்று பதினொன்றாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் பதினோராம் இடத்தை பார்த்தாலும் அபூர்வமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அந்த ஜாதகர் பெற்று உயர்வடைவார். எனவே அதிர்ஷ்டம் என்பது அந்தந்த ஜாதகரின் ஜாதக அமைப்பை பொறுத்து ஏற்படக்கூடிய ஒன்று. சராசரியாக அனைவருக்குமே அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களே இருக்காது. எப்போதாவது ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதை பயன்படுத்தக்கூடிய பக்குவமும் புத்திசாலித்தனமும் புதன் தர வேண்டியது இருப்பதால் புதன் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு வலுப்பெற்றிருந்தால் கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து அதை பெருக்கக்கூடிய வழியிலே பெருக்கி உயர்வடைவார் அந்த ஜாதகர். எனவே ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் யோகத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம். எத்தனை கிரகங்கள் எத்தனை யோகங்கள் ஜாதகத்திலே இருந்தாலும் அந்த யோகங்கள் செயல்பட வேண்டும். அந்த யோகங்கள் செல்வத்தை ஜாதகருக்கு அள்ளித்தர வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். ஐந்தாம் இடத்து கிரகம் உயர்ந்த நிலையை பெற்றிருக்க வேண்டும். எனவே யோக காரக கிரகம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒன்பதாம் இடம் யோகஸ்தானம். அந்த யோகஸ்தான கிரகம் ஜாதகத்திலே வலுப்பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். சுப ஆதிபத்தியம் உடைய கிரகங்கள் ஒன்பதிலே அமர்ந்திருந்தால் யோகம் தன்னாலே வரும். கொடுக்க வேண்டிய தெய்வம் கூரையை பீத்து கொண்டு தரும் என்று ஒரு பழமொழியை கிராமங்களிலே சொல்லுவார்கள். சும்மா இருந்தாலும் திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டம் அந்த ஜாதகரை கதவத்திட்டும். கண்டிப்பாக இது நடக்கும். அதற்கு கிரகங்களுடைய அனுக்கிரகம் அனுசரணை உதவி ஒவ்வொரு ஜாதகருக்கும் தேவைப்படும். ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிரகத்தை நீங்கள் சராசரியாக அதற்குரிய தேவதை தொடர்ந்து வணங்கி வரும் பட்சத்திலே பாதிக்கப்பட்ட கிரகம் பலம் பெற்று யோகத்தை தரும் என்று பல கிராந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் யோகா அமைப்பில் இருக்க யோகாதிபதி கிரகம் அதனுடைய தேவதையை வணங்கி நல்ல யோகங்களை ஜாதகர் பெற முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான வேண்டுதலும் மனதார விரதமும் நோன்பும் இருந்தால் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் கடவுளின் செவிகளிலே ஒழித்து நம்மை காப்பாற்றும் உயர்நிலையை அடைய செய்யும். செல்வந்தராக மாறுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்பதை என்றாம் நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அவைகளெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட ஞானத்தையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.